ஜல்லிக்கட்டு வந்து 2014லேருந்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அன்பு சகோதரர் பிஆர் அவர்கள் தலைமையில் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து மதுரையில் வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் அந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது அந்த ஆர்வலர்கள், அந்த அசோசியேஷன் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து அன்றைக்கி ஏற்படுத்தியது வந்து சமத்துவ மக்கள் கட்சி மூலமாக அனைவரையும் அழைத்து நம்ம பேசணும். அன்னிலிருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த உணர்வு வந்து அதிகரிச்சிருக்கு. அது வந்து அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் இங்கே வந்து பொதுமக்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இன்னொரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்த உணர்வு இருக்கும்போது நிச்சயமாக அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கை வந்து பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டில் என்னதான் இருந்தாலும் இப்போ ஜல்லிக்கட்டு வந்து உங்கள் நேரத்தில் நடந்தால்தான் அது சிறப்பு, மற்ற நேரத்தில் நடத்தலாம் அப்படின்னு நடத்திட்டு போகலாம். பட் இருந்தாலும் அந்த பொங்கலோடு சேர்ந்து அந்த மகிழ்வோடு மகிழ்வாக இருக்கும்போது எனக்கு சிறப்பு பெறுகிறது. அதுக்காக இன்றைக்கி வந்து இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் இதற்காக உறுதியோடு போராடி வருவது வந்து அது மட்டும் இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளிலும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலையும் வந்தது, அமெரிக்கா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த உணர்வு வந்து தமிழன் என்ற அடையாளம் அழிக்கப்படுகிறது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறாள் தெரியும். அதனால் தான் நீங்கள் வந்து அண்மையில் வந்து திருப்பத்தூர் வேலூரில் நான் பேசும்போது கூட தமிழகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழலாம், ஆழ்வது தமிழாக இருக்கட்டும் சொன்னது. காரணம் என்னென்னா, படிப்படியாக தமிழருடைய அடையாளம் கலாச்சாரங்கள் வந்து அழிக்கப்படுகின்றன என்பது தெல்ல தெளிவாக தெரியும். அதாவது ஒரு ஸ்லிப்பாக இருக்கலாம், அந்த பொது விடுமுறையிலேருந்து பொங்கல் விடுபட்டிருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அது இங்கே உள்ள மத்திய அரசு ஊழியர் குழு ஒன்று இருக்குது, அதான் பரிந்துரை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் பண்ணலன்னு கேட்டால் செகண்ட் சாட்டர்டேனு ஒரு கருத்தை வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி வந்து செம்மொழி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முதன்மை மொழியாக இருப்பது தமிழ் மொழி. 5000 ஆண்டு கிட்டத்தட்ட வந்து 5000 ஆண்டுகளும் தமிழ் மொழி இருக்குன்னா அந்த தமிழ்மொழி 5000 ஆண்டுகள் என்று சொன்னால் தமிழ் கலாச்சாரம் வந்து குறைந்தது 4000 ஆண்டுகளாக ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் அடிப்பட்ட வழிவந்த எல்லாமே அந்த கலாச்சாரம் உட்பட்டு நடந்திருக்கும். ஆக மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம், தொன்மை வாழ்ந்த ஒரு கலாச்சாரம், ஒரு அடையாளம், கலாச்சார அடையாளம், தமிழர் என்ற அடையாளம். படிப்படியாக சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பது போல் ஒரு எண்ணம் வந்து உருவாகின்ற சூழல் என்று உருவாகிருக்குது, விச் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதல்ல வந்து இந்தியன், ரெண்டாவது தமிழ். அப்போ இந்தியன் என்ற உணர்வு வந்து வரும் எப்போ வரும்னா, எல்லாம் ஒற்றுமையாக அனைத்தையுமே மத்திய அரசு சிறப்பாக அனைத்து மாநிலங்களையும் எந்த ஒரு ஓரவஞ்சனை இல்லாமல் எல்லாரையும் ஒருங்கிணைந்து பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகணும்னா, இஃப் இந்தியா இஸ் கண்டினியூ அஸ் ஒன், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ஒரு கலாச்சார அடிப்படையில் அது கோர்ட்டில் சப்ஜுடைஸ் மேட்டராக இருக்கலாம், பட் தேர் ஷுட் பி சம்திங் த ஆர்டினன்ஸ் உருவாக்கியிருக்கலாம். அந்த ஆர்டினன்ஸ் ஏற்கனவே போட்டு திரும்பி வந்து அது வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லும்போது இந்த பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ், சட்டங்கள் இயற்றப்படுவது மக்களுக்காக என்று இருக்கிறது, அந்த மக்கள் நலனுக்காக தான் சட்டங்கள், அந்த மக்கள் வந்து சட்டத்தை வந்து மதித்து நடக்கணும் இருந்தால் கூட தி அப்ரைஸ் ஆஃப் தி தமிழ்ஸ், தி கலாச்சாரம் அடிப்படையில் இருக்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மிக மிக அவசியமாக இருக்குது. அதில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக அது அனைவரும், அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, அனைத்து இயக்கங்களும் சரி, இதை வந்து நடத்தணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பொங்கல் வந்து ஒரு சோகமான பொங்கல் தான், ஏன்னா இந்த தடவை நிச்சயமாக நடந்துரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்து அது நடக்கவில்லை என்பதும் நிச்சயமாக ஒரு வருத்தமான ஒன்று. அது நிச்சயமாக அடுத்த முறை கண்டிப்பாக நடப்பதற்கான ஒரு கூறுகள் தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க. தெரியாதுங்க, அவங்க வரலட்சுமி டைரெக்டாக போய் கேட்டீங்க அவங்களே பதில் சொல்லுவாங்க. பீட்டர் வந்து விலக சொல்லிடுறானே, போட்டு சுற்றுறாங்களா, இந்த டிஷர்ட் போட்டு சுற்றி பார்த்தீங்களா? ஆமாம், நாய்களை வந்து பாவம் எல்லாம் நாய்களை வந்து ஜந்துவை வந்து பாதுகாக்கணும்னு நினச்சிருக்காங்க, அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதில் இவங்க பீட்டாவில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன், நிச்சயமாக நான் பார்க்குறேன். என்னுடைய கருத்து நான் சொல்லுவேன், அம்மா பீட்டாவில் இருந்தால் பிரச்சனை உனக்கு வரும், நாளைக்கு கண்டிப்பாக வரும், என்னாலே உனக்கு வரும்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் உண்மையாக இருக்கிறேன், அதனால் சொல்கிறேன்.